ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு நலபாகம். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு நலபாகமில் ஃபில்டர் காஃபி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் எங்கள் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம செட்டிநாடு நலபாகமில் ஃபில்டர் காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி காஃபி ஃபில்டர் ஒன்று வேணும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கீழே வந்து நார்மலாக இருக்கும், மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோலோட இருக்கும். அந்த இதில் நம்ம வந்து காஃபி பவுடரை ஃபில் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து இன்னைக்கு கோத்தாஸ் காஃபி எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபில்டர் காஃபிக்கான பவுடர் தான் போடணும், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து போடக்கூடாது. ஸோ அந்த பவுடர் வந்து ஒரு ஹாஃப் இதுக்கு நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம தண்ணியை நல்லா பாயில் பண்ணிட்டு ரிமைனிங் ஹாஃப்க்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா 10 மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து கீழே வந்து காஃபி டிகாஷன் கிடைச்சிரும். அதை யூஸ் பண்ணி அப்புறம் நம்ம காஃபி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபில்டர் காஃபிக்கு நம்ம தண்ணி வந்து நல்ல ரோலிங் பாயில் கன்சிஸ்டன்சியில் கொதிக்கணும். அப்போதான் ஃபில்டர் வந்து நல்லா இறங்கும். ஸோ இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து அந்த காஃபி ஃபில்டரில் ஊற்றிக்கலாம். ஸோ மலமலன்னு கொதிச்ச தண்ணியை இப்போ நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம். அந்த ஃபில்டர் வந்து ஃபில் ஆகுற வரைக்கும் நம்ம அந்த அளவுக்கு தூள் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால நான் இவ்வளோ தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸில் நம்மளுக்கு கீழே வந்து டிகாஷன் கிடைச்சிரும், 5 to 10 மினிட்ஸில். ஸோ டிகாஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம பாலை காய்ச்சிட்டு காஃபி போட்டுடலாம். பால் வந்து நல்லா காஞ்சிடுச்சு, இப்போ நம்ம இதை எடுத்து காஃபி போட்டுடலாம். இப்போ நம்ம போட்டு வச்சிருந்த ஃபில்டர் காஃபி வந்து ரெடி ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டிகாஷன் எல்லாம் கீழே கலெக்டாக இருக்கு. இது கொஞ்சம் திக்காகவே இருக்கும் ஃபர்ஸ்ட் டிகாஷன்னால. ஸோ நம்ம வந்து ஒரு இதில் நான் சுகர் போட்டு வச்சுருக்கேன் ஒரு கப் காஃபிக்கு. ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் இது பண்ணிக்கலாம். இந்த டிகாஷன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வந்து ஒரு டம்ளர் மில்க் சேர்த்துடலாம். நம்ம கலந்து ஆற்றிட்டோம்னா நம்மளோட ஃபில்டர் காஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ஃபில்டர் காஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபில்டர் காஃபி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்ட் வந்து இந்த கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி பிராண்டு தான். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஃபில்டர் காஃபி பிராண்ட் யூஸ் பண்ணி இந்த ஃபில்டர் காஃபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற கமெண்ட்ஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செட்டிநாடு நலபாகம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.